வணக்கம். ஜெம் துளிகள். ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் மட்டும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேற்று ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மீட்பு பணிகளில் உடனிருந்து தமிழ்நாட்டினருக்கு தேவையான உதவிகளை செய்திட போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர், போக்குவரத்து துறை கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்திர ரெட்டி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலாளர் குமார் ஐயன், ஆசிரியர் தேர்வாணைய குழுவின் தலைவர் அர்ச்சனா பட்நாயக் ஆகியோர் கொண்ட குழு விபத்து நடைபெற்ற ஒடிசா மாநிலத்திற்கு விரைந்து செல்லவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று ஒரு நாள் மட்டும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும், அரசின் சார்பில் இன்று நடைபெறவிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படும் எனவும் அதில் தெரிவித்திருந்தார். ஒடிசா ரயில் விபத்து காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவிருந்த கருணாநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சிக்கு முதலமைச்சர் செல்லும் நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நடைபெறவிருந்த கருணாநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சிக்கு முதலமைச்சர் செல்லும் நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நடைபெறவிருந்த கருணாநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சிக்கு முதலமைச்சர் செல்லும் நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த தினம் இன்று எளிமையாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினர். அவருடன் திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் பொன்முடி, கே என் நேரு, ஏவா வேலு, ஐ பெரியசாமி, தாமோ அன்பரசன், எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் சென்று மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து கருணாநிதி நினைவிட வளாகத்தில் முதலமைச்சர் மரக்கன்று நட்டு வைத்தார். இதைத் தொடர்ந்து கோடம்பாக்கத்தில் உள்ள கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்தார். முன்னதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகன சைக்கிள், ஸ்மார்ட் போன் ஆகியவற்றை தலா 5 பேருக்கு வழங்கினர். அதன் பிறகு கோட்டைக்கு சென்று பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினர். ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் பெங்களூரு சென்னை ரயில்கள் உட்பட 3 ரயில்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின. இதுவரை வெளியாகியிருக்கும் தகவலின்படி இந்த விபத்தில் 288 பயணிகள் உயிரிழந்துள்ளதாகவும், 900 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்று கட்டுப்பாட்டு அறையில் ரயில்வே கோட்ட மேலாளர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினர். சிறப்பு உதவி மையத்தில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரயில்வே அதிகாரிகளிடம் ரயில் விபத்து மீட்பு பணிகள் தொடர்பாக விவரங்களை கேட்டறிந்தார். ரயில் விபத்தில் உயிரிழந்த தமிழக பயணிகளுக்கு உரிய நிவாரண தொகையும் காயமுற்றோருக்கு நிதி உதவியும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருந்தார். விபத்தில் காயமுற்று சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப அனைத்து முன்னெடுப்பையும் தமிழக அரசு துரிதமாக எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். மேலும் தமிழக பயணிகளின் உற்றார் தொடர்பு கொள்ள தனி அவசர தொடர்புக்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் எனவும், இந்த கோர ரயில் விபத்தில் உயிரிழந்த தமிழக பயணிகளுக்கு உரிய நிவாரண தொகையும் காயமுற்றோருக்கு நிதி உதவியும் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். சென்னை கோரமண்டல் தொடர்வண்டி தடம் புரண்ட விபத்துக்குள்ளான நிலையில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கியவர்களை மத்திய அரசும் ஒடிசா மாநில அரசும் இணைந்து மீட்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், மீட்பு பணிகளுக்கு தேவையான உதவிகளை அண்டை மாநிலங்களும் வழங்க வேண்டும் என்றும், காயமடைந்த அனைவருக்கும் தரமான மருத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். மேலும் அந்த ரயிலில் பயணித்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களின் நிலை என்ன என கேள்வி எழுப்பியுள்ள அவர், அவர்களின் நிலை குறித்து அவர்களது குடும்பத்தினர் தெரிந்து கொள்ள தமிழில் தொடர்பு கொள்ளும் வகையில் தகவல் உதவி மையத்தை தமிழக அரசும் தெற்கு தொடர்வண்டித்துறையும் இணைந்து ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். திருக்கழுக்குன்றம் அருகே சாலைகளை பராமரிப்பதற்கு அனுமதி பெற்றுத்தந்த தமிழக முதல்வருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நன்றி தெரிவித்துள்ளார்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 1.5 கிலோமீட்டர் சாலை கடந்த 20 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இந்த சாலையை சீரமைக்க கோரி தமிழக அரசின் கவனத்திற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வெளிக்காட்டுதலில் சட்டமன்றத்தில் பேசி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் தற்போது சாலையை அமைப்பதற்கான உரிய நிதி ஒதுக்கீட்டை நெடுஞ்சாலைத்துறையில் பெறுவதற்கும் இந்த சாலை பணிகளை உடனடியாக செய்து முடிப்பதற்கும் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அனுமதி கிடைத்த சாலையை இருசக்கர வாகனத்தில் சென்று அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து வனத்துறையினரிடம் அனுமதி பெற்று தந்த தமிழக முதல்வருக்கு தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். ஜிஎஸ்டி சாலையும் திருக்கழுக்குன்றத்தையும் பொன் விளைந்த களத்தூர் வழியாக இணைக்கக்கூடிய இந்த சாலை பாதிக்கப்பட்டு கிடந்தது. தேர்தலின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் இந்த சாலை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தோம். தொடர்ச்சியாக இதிலே இருந்த பிரச்சனைகளை களையுகின்ற வகையில், குறிப்பாக இந்த சாலைக்கான அனுமதியை எந்த துறை இருக்கிறதோ அந்த துறை, அதற்கு பெயர் யூசர் ஏஜென்சி என்று பெயர், அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தை தொடர்ந்து வனத்துறையின் சார்பில் இதில் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் துரிதப்படுத்தி, இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வனத்துறையின் மானிய கோரிக்கையின் போது பேசியிருக்கிறேன். தொடர்ச்சியாக இதற்கான முன்னெடுப்புகளை இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாக அமைச்சராக இருக்கக்கூடிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அமைச்சர் மாண்புமிகு தாமு அன்பரசனுடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பல வனத்துறை சாலைகளுக்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சியில் இருந்து முக்கிய பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் கோவையில் இருந்து இயக்கப்படும் ரயில்கள் மூலம் தங்களது பகுதிகளுக்கு பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் பொள்ளாச்சியில் இருந்து கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஏற்கனவே இயக்கப்பட்ட ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும், குடிநீர் தண்ணீர் உட்பட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இயக்கினால் திருப்பூர் ஈரோடு செல்பவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸையும் பொள்ளாச்சி வழியாக இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பொள்ளாச்சி நகரத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை ஒன்று, ரயில்வே பாலத்தினடியில் முழங்கால் தண்ணிக்கு மேலே இடுப்பு கட்டு தண்ணி மழை வேண்டாம் நின்று போகிறது. பரமக்குடி அருகே 300 ஆண்டுகள் பழமையான வாழவந்தான் அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நெல்மடூர் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமையான வாழவந்தான் அம்மன் ஆலயம் உள்ளது. மிகவும் பழமையான இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு 1 ஜூன் முதலாம் கால யாகசால பூஜைகளுடன் தொடங்கியது. தொடர்ந்து விநாயகர் பூஜை, புண்ணியாக வஜனம், வாஸ்து பூஜை உள்ளிட்ட யாகசால பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் வாழவந்தான் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க புனித நீர் கொண்டு வரப்பட்டு கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாற்றம்பள்ளி அருகே விவசாய நிலத்தில் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை கண்டு கூலி தொழிலாளர்கள் பதறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பயணப்பள்ளி கூட்டுரோடு பகுதியைச் சேர்ந்தவர் அக்பர், இவருக்கு சொந்தமான மாங்காய் தோப்பில் கூலி தொழிலாளியை வைத்துக் கொண்டு மாங்காய் அறுவடை செய்து கொண்டு உள்ளார். அப்போது மாந்தோப்பில் சுமார் 12 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து வருவதைக் கண்டு கூலி தொழிலாளர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளனர். தகவலின் பெயரில் நாற்றம்பள்ளி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் நாற்றம்பள்ளி அருகே உள்ள காப்பு காட்டில் விட்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் நிவாரணம் வழங்கி ஆறுதல் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குறிஞ்சான்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம், இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. தற்போது இவரது மனைவி பாண்டிச்செல்வி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். மே 30 வீட்டில் மின்சாரம் தாக்கியதில் ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அரசு வேலை மற்றும் இழப்பீடு வழங்க கோரி குடும்பத்தினர் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆறுமுகத்தின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் உயிரிழந்த ஆறுமுகத்தின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி 50,000 ரூபாய் நிவாரணம் அளித்தார். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஆறுமுகத்தின் மனைவி பாண்டிச்செல்விக்கு அரசு வேலை கிடைப்பதற்கும் குழந்தையின் கல்வி செலவுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார். மின்னழுத்தம் அதிகமாக இருக்கு, அரசாங்க மின்னழுத்தத்தில்
மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டும் என்று மன்னார்குடியில் மாற்றுத்திறனாளிகள் நலசங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனுடையோர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை ஸ்ரீ கீதா பவன் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கான 9வது சுயம்பரம் நேர்காணல் நிகழ்ச்சி மன்னார்குடியில் வருகிற 4வது நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான கலந்த ஆலோசனைக் கூட்டம் மாற்றுத்திறனாளிகள் சங்க மாவட்ட தலைவர் வீரசிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2,00,000 மதிப்பிலான சீர்வரிசைகளுடன் திருமணம் செய்து வைக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டும் என்றும் அரசு மாற்றுத்திறனாளி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். நீங்கள் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் சிட்டி ஹாலில் மருத்துவமனை அருகில் உள்ள இந்த சிட்டி ஹாலில் நடைபெற இருக்கு. எல்லோரும் வந்து மணமகள் பதிவு பண்ணிக்கலாம். ஆதரவற்றோர், விதவை, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 40-45 வயசுக்கு கீழே இருக்கணும். ஏற்கனவே நிறைய கல்யாணம் செய்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சுயவரம் நிகழ்ச்சியில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் எலும்பு முறிவு மருத்துவர் இல்லாததை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியில் 3 இருசக்கர வாகனங்களில் 6 நபர்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த கார் ஒன்று மோதியதில் பலத்த காயமடைந்த 6 பேர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை பரிசோதித்த செவிலியர்கள் இங்கு எலும்பு முறிவு சார்ந்த மருத்துவர்கள் இல்லை என கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்களது உறவினர்கள் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் மற்றும் மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி மதன்பாபு நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு டாக்டர் இல்லாத அவலநிலை இருக்கிறது. தொடர்ந்து மக்கள் எலும்பு சிகிச்சைக்காக வரும்போது வெளி மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் இதை பற்றி என்ன ஏதுன்னு கூட இதுவரைக்கும் திரும்பி பார்க்கல. ஒரு டாக்டர் கூட போடுறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை, பொறுப்பு இல்லை. இது யாருமே வந்து கேட்கல. இந்த என்ன 3 மாதம் ஆச்சு, இங்கே ஆரம்பம் இருக்காங்க, எம்எஸ் இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, இதை என்ன செய்கிறாங்க, நிர்வாகம் என்ன செய்யுது? ஒடிசா மாநிலத்தில் இருந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 18 கிலோ கஞ்சாவை தாம்பரத்தில் போலீசார் பறிமுதல் செய்தனர். கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் ஒடிசா மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் தாம்பரத்திற்கு கஞ்சா வாங்கி வருவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பேரில் ரயில் நிலையம் அருகே மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் தலைமையில் தனிப்படையினர் சோதனை நடத்தினர். அப்போது ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே வந்த நபரை விசாரணை செய்ததில் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் எனவும், ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி ரயிலில் கொண்டு வந்து தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் சில்லறை விற்பனை செய்வதாக கூறினர். இதனையடுத்து அவரிடம் இருந்து 2,00,000 ரூபாய் மதிப்புள்ள 18.3 கிலோ எடையுள்ள கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆற்காடு அருகே ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் 1வது பிரமோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி கிராமத்தில் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கட்டப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பின்னர் 1வது பிரமோற்சவ வைகாசி விசாக தேர் திருவிழா பாலமுருகனடிமை சுவாமிகள் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் 1வது பிரமோற்சவ விழா தேர் திருவிழா நடப்பதால் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முருகப்பெருமானுக்கு பல்வேறு வகையான புதிய வாகனங்கள் செய்யப்பட்டது. இதில் சுமார் 38 அடி உயரமுள்ள புதிய தேரில் பிரம்மோற்சவத்தை தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளுக்கு பல்வேறு வகையான பூ மலர்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர் திருவிழாவை துவக்கி வைத்தார். பின்னர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். வாணியம்பாடி அருகே ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பத்தாப்பேட்டையில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வைகாசி மாச திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள் பொடி உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் பூஜை செய்து கோழி, கிடா ஆகியவற்றை பலியிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மன் கோவில் மண்டபத்தில் பூக்கரகம், தாளாட்டு நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
அரசு பள்ளிகள் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் மற்றும் தரம் உயர்த்துதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் மற்றும் தரம் உயர்த்துதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் மணவெளி தொகுதியில் உள்ள அரசு கல்லூரி மற்றும் அனைத்து பள்ளிகளில் தேவைப்படுகின்ற உள்கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை விரைந்து செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையினை அதிகப்படுத்த பள்ளி ஆசிரியர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.